நம்ம சமையல் பார்க்க போறது தக்காளி ஊறுகாய். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்புல வடசட்டி வச்சிங்க. 1/2 கிலோ தக்காளி இப்ப சின்ன சின்ன அரிஞ்சு வச்சிருக்கேன். 12 வரமிளகா, பூண்டு 1 கை பூண்டு, அரைக்கண்டு எண்ணெய் ஊத்திடுங்க. இத எல்லாத்தையும் அப்படியே போட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டு கம்மியில் வச்சுருங்க. ஒரு கலர் கிளறி கம்மியில் வச்சுருங்க. கொஞ்ச நாள் கம்மியில் வச்சனால தக்காளி சாறு கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இப்போ தூக்கி விட்டு குத்தி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. குறுக்கால் குறுக்கால் நல்லா கலரி விடுங்க. அடி பிடிக்க போகுது. சமயத்தில் புளி கொஞ்சம் போட்டுங்க. நடுவில் நடுவில் கலையறிட்டே இருங்க. பாதி சுண்டிக்குச்சு. பத்து நிமிஷம் நல்லா சுண்டுட்டான். இது நல்லா சுண்டி அரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் வணங்கிடும். கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் கலன்னா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆன அப்புறம் அரைச்சிடலாம். இது ஆடி அடிச்சு இப்போ ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இது தண்ணி ஊற்றாம அரைச்சிடலாம். வடசட்டி வச்சு அடுப்பை தேய்க்கிறேன். அடுப்பை கம்மியில் வச்சுருங்க. அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக வறுத்துக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு ஜாரில் போட்டு பொடி பண்ணிடலாம். இது மாதிரி திப்பி திப்பி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பை தூச்சி வடசட்டி காஞ்சோடனே 2.5 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க. காஞ்ச அப்புறம் தக்காளி இதை போட்டுருங்க. அடுப்பை தூக்கி விட்டு கலரிட்டே இருங்க. பனை மிளகாய் ஒரு கட்டி போடுங்க.
அடுப்பு கம்மி வச்சிட்டு இந்த வறுத்தம்ல அதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். அடுப்பை தூக்கி விடுங்க. எண்ணெய் இதில் பிரிஞ்சு வரணும். நல்லா அரைச்ச பொடியை இப்போ இதில் போடுறேன். உப்பு காரம் பார்த்து இறக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் பெல்லம் போட்டுருங்க. பத்தில் பச்சை வாசம் போயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தக்காளி ஊற்ற ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபி வேணும்னா நம்ம சமையல் பாருங்கள். நன்றி.